ஃப்ரெண்ட், ஒரு சின்ன பறவை கோலம் பார்ப்போமா. 5, 4, 3 எடப்புண்டி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். 6 பக்கமும் 6 பறவையோட முகம் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு கோலம். நடுவில் டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாளைக்கு போட்டு பார்க்கலாமா நம்ம? வாங்க இப்போ போட்டு பார்ப்போம். நடுவில் 5 புள்ளி, அடுத்தது 4, அடுத்தது 3, எல்லாமே எடப்புள்ளி. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரவுண்டு கூட போட்டு இந்த நடுப்புள்ளியை சுற்றி 6 புள்ளி இருக்கு இல்லையா, எப்போதும் அதில் நம்ம ஜாயின் பண்ணி போடுவோம் இல்லையா, அதே போல் இதுலேயும் போட போகிறோம். இங்கேருந்து இந்த புள்ளிக்கு ஒரு கோடு, இந்த புள்ளிக்கு ஒரு கோடு, அதே போல் 6 புள்ளிக்கும் ஒரு ஒரு கோடு போட போகிறோம். நடுப்புள்ளியோடு இதை ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு இடையில் இருக்கிற இடத்துல, இந்த 2 கோட்டுக்கும் இடையில் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன டிசைன், ஆறு பக்கமும் போட்டுட்டோம். இப்போ இந்த 2 புள்ளி கிராஸில் இருக்குல்ல, இதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 புள்ளி கிராஸில் இருக்குல்ல, இந்த கோடை இப்படி கொண்டு வரலாம். இப்போ இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இப்போ இதுக்கு கீழே ஒரு கோடு. இப்போ இந்த 2 புள்ளி கிராஸாக இருக்குல்ல, இதுக்கு கீழே ஒரு கோடு. இப்போ இந்த 2 புள்ளி கிராஸாக இருக்குல்ல, இதுக்கும் கீழே ஒரு கோடு. இப்போ இந்த 2 புள்ளியையும் கீழே கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 6 பக்கமும் உள்ள 2 புள்ளியை வச்சு வெளியில் கோடு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, இந்த கோட்டுக்கு வெளியில் இதை தான் நம்ம பறவையாக போட போகிறோம். சும்மா இப்படி ஒரு பறவையோட முகம் போல. இப்போ இந்த பறவைக்கு கண்ணு போட்டுடுவோமா? இது கண்ணா, இந்த புள்ளியை மாற்றிக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ள இந்த ஒரு புள்ளி, 6 புள்ளி இருக்கு 6 பக்கமும், அதை சுற்றி ஒரு வளைவு. இதெல்லாம் சும்மா நம்மளாக ஜாயின் பண்ணுறதுக்காக போடுறது தான். இதையே மாற்றியும் நம்ம டிசைன் மாற்றி கூட நம்ம கற்பனைக்கு தகுந்தபடி மாற்றியும் போட்டுக்கலாம். இப்போ இதை இதோட ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பறவையோட இதை ஜாயின் பண்ணுறோம். இப்போ 3 பக்கமும் 3 கோடு போட்டிருக்கோம். இதில் கலர் கொடுத்துருவோமா 2 இதுக்கு? நடு இதை விட்டுட்டு 2 பக்கமும் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கார்னரில் ஒரு அழகுக்காக 2 சொத்து ஒரு பூ போல் போட போகிறோம். நீங்கள் மாற்றியும் போட்டுக்கலாம். வேறு கலரில் இன்னொரு சொத்து. இப்போ இந்த பறவைக்கு ஒரு கொண்டை போல் போடலாம், அழகாக இருக்கும்ல. கொண்டையோட பறவை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்து.
இதுக்கு மேலேயும் ஒரு வளைவு. இப்போ இந்த ரெண்டுத்துல சின்ன சின்ன கோடு போடுறேன். இப்போ நடுவில் கொஞ்சம் கலர் கொடுத்துருவோமா? இப்போ இந்த கோடு பூரா நம்ம கொண்டு வந்து இந்த புள்ளியில் விட்டது அப்படி அப்படியே நிற்கிது இல்லை, அதை கொண்டு வந்து இப்போ இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரவுண்டு போட்டோம்ல இதில் இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆறு பக்கமும் இதில் கொண்டு ஆறு பக்கமும் ஜாயின் பண்ணி போட்டுட்டோம். கொஞ்சம் வித்தியாசமான கோலம், பறவை கோலம், கலர்ஃபுல்லாக நல்லா ரங்கோலியாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாசலில் போட்டு பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.